ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. சனி பகவானின் திருவிளையாடல்கள் பற்றி சில கதைகளில் இதுவும் ஒன்று. இந்த கதையை படிப்பதாலேயே வாசகர்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம், தீமைகள் விலகலாம். சனி பகவான் நலம் பல நல்க அவரை வேண்டுங்கள். மன்னன் ஒருவன் தன் நாட்டில் வாழும் பொற்கொள்ளர் ஒருவரை அழைத்து அவரிடம் சில இரத்தின கற்களை கொடுத்து இதற்கு என்ன விலை கொடுக்கலாம், மதிப்பு போட்டு சொல்லுங்கள் என்றான். அதை பெற்றுக்கொண்ட பொற்கொள்ளர், மன்னா, இவற்றை எடுத்து சென்று சோதித்து மதிப்பு நிர்ணயித்து நாளை வந்து சொல்கிறேன் என்று கூறி இரத்தின கற்களுடன் வீட்டுக்கு வந்தார். அப்போது அந்தி சாயும் நேரம். அதனால் வீட்டு சுவரிலுள்ள முக்கோண விளக்கு மாடத்தில் எரிந்து கொண்டிருந்த அகல் விளக்கின் வெளிச்சத்தில் தன் கையிலிருந்த இரத்தின கற்களை திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். விளக்கு மாட சுவரின் மேல் ஒரு கொக்கின் படம் வரையப்பட்டிருந்தது. திடீரென்று அந்த கொக்கு சித்திரத்துக்கு உயிரும் உடலும் வந்தது. அது அவரது கையில் இருந்த இரத்தின கற்களை கொத்தி விழுங்கிவிட்டு மீண்டும் முன்போலவே சித்திரமாக மாறிவிட்டது. இதை கண்டு அதிர்ச்சியுற்ற அந்த பொற்கொள்ளர் உடனே தன் ஜாதகத்தையும் பஞ்சாங்கத்தையும் எடுத்து பார்த்தார். அன்று அவருக்கு 7.5 ஆண்டு சனி ஆரம்பம் என்று தெரிந்தது. நாளை மன்னர் முகத்தில் எப்படி முழிப்பது, நடந்ததை சொன்னால் நம்புவாரா என்று யோசித்து மிகவும் வருந்தி அன்று இரவே காட்டுக்கு சென்றுவிட்டார். மறுநாள் பொற்கொள்ளர் மன்னர் கொடுத்த இரத்தினங்களுடன் ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்று நாட்டு மக்கள் பேசிக்கொண்டனர். இச்செய்தி மன்னனுக்கு எட்டியது. அப்பொற்கொள்ளரின் மனைவி மகளை கைது செய்து சிறையில் அடைத்தான் மன்னன். மன்னன் பொற்கொள்ளரை பிடிக்க அரச காவலாளிகளை காட்டுக்குள் சென்றனர். ஆனாலும் 7.5 ஆண்டுகளாக அவரை பிடிக்க முடியவில்லை. 7.5 சனி முடியும் வேலை வந்தது. அவ்வளவு காலமும் பசி பட்டினியுடன் தாடி மீசையுடன் காட்டில் திரிந்ததால் ஆளே அடையாமல் தெரியாமல் மாறியிருந்த அந்த பொற்கொள்ளர் தன் வீட்டுக்கு வந்தார். குளித்து முடித்து சனி பகவானை தியானித்து விட்டு சுவரில் வரையப்பட்டிருந்த கொக்கு சித்திரத்தை பார்த்து கை நீட்டியபடி, சித்திரத்து கொக்கே இரத்தினத்தை கக்கு என்றார். என்ன ஆச்சரியம்! அந்த சித்திரத்து கொக்கு உயிர் வந்தது. இரத்தினங்களை அவரது கையில் கக்கிவிட்டு மீண்டும் சுவர் சித்திரமாக மாறியது. அப்போது இரவு சோதனைக்காக மாறு வேடத்தில் அங்கு வந்த மன்னன் மறைவில் நின்று நடந்தவற்றை பார்த்தான். உடனே பொற்கொள்ளரை வணங்கி நடந்தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டதுடன் அவருக்கு தன் நாட்டின் முதலமைச்சர் பதவி கொடுத்தான். 7.5 சனி ஒருவரை எப்படியெல்லாம் ஆட்டுவிக்கும் என்பதை இக்கதை மூலம் அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். 7.5 ஆண்டு சனி முடிகின்ற வேளையில் உங்கள் ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்திற்கு வருவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பாகவே நற்பலன்களை வாரி வழங்க ஆரம்பித்து விடுவார் சனி பகவான். இதைத்தான் சனியைப் போல் கொடுப்பவரும் இல்லை, சனியைப் போல் கெடுப்பவரும் இல்லை என்று சொல்லுவார்கள். இதுதான் சனி பகவானின் மகத்துவம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.